ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் இன்ஜினியர் கோபி சங்கர் பேசிக்கிட்டு இருக்கேன். 100 Days 100 Videos சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 43 பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு ஃபேக்ட்ரி விசிட் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீக்கு ஒரு ரெடிமேட் காம்பவுண்ட் ஒரு யூனிட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை விசிட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷன் பார்ட் 2 பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ரெடிமேட் காம்பவுண்டுக்கான போஸ்ட்டு எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அதுக்கு அந்த உடனில் ஒரு மோல்டு வச்சுருக்காங்க. அந்த மோல்டில் ஃபஸ்ட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணுறாங்க இந்த சிமெண்ட் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதில் இப்போ ஒரு பிசிசி ஃபில் பண்ணுறாங்க, ஒரு பார்ஷியலாக ஃபில் பண்ணிவிட்டு அகெயின் அதில் 7mm ராடு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதில் இன்சர்ட் பண்ணுறாங்க. 4 ராடு அதில் இருக்குது. அது மேலே அகெயின் அந்த பிசிசி ஃபில் பண்ணுறாங்க. இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் வந்து இந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுற ராடோட நம்பர்ஸும் அதனுடைய சைஸும் வேரி ஆகுது. இது ஒரு 8 ஃபீட்டு லென்த். இது இந்த போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டை தான் நம்ம கிரவுண்டில் என்ன பண்ணுறோம், ஒரு பள்ளம் தோண்டி அப்படியே அதில் உள்ளே வச்சு ஒரு 2 ஃபீட்டு உள்ளே போயிடும். ரிமைனிங் 6 ஃபீட்டு அதில் வெளியில் இருக்கும். அதில் தான் அந்த காம்பவுண்ட் ஸ்லாபை இன்சர்ட் பண்ணி வைப்போம். அந்த சைஸுமே வந்து வேரி ஆகுது. 10 ஃபீட் அவைலபிளாக இருக்குது, 6 ஃபீட்ஸ் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து அவங்க ரெடி பண்ணி தராங்க. இது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய 5-star ரெடிமேட் காம்பவுண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அதனுடைய உரிமையாளர் நண்பர் திரு அரவிந்த் மற்றும் அவர் சகோதரர் திரு ஹரி இருவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் பாருங்கள், அந்த பிசிசிக்கு மேலே ஒரு சின்ன வுட்டு ஒன்று மேலே வைக்கிறாங்க. எகெயின் அது மேலே பிசிசி ஃபில் பண்ணுறாங்க. இந்த டாப்பில் வச்சுருக்கக்கூடிய அந்த உடன் பார்ட் என்னென்னா, பக்கத்தில் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், அதில் வந்து அந்த க்ரூ வருது பாருங்கள். அந்த ஸ்லாப் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் வரும். அதுக்காக தான் இந்த மேலே டாப்பில் ஒரு வுட்டு இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மேலே அகெயின் பிசிசி போட்டு அதை இப்போ ஸ்மூத்தன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சர்ஃபேஸை அதை ஃபுல்லாக பேக் பண்ணுறாங்க. இந்த ரெடிமேட் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக என்ன கருதப்படுதுன்னா, நம்ம இப்போ ஒரு இடத்துல அதை எரெக்ஷன் பண்ணுறோம், ஃபியூ இயர்ஸ் லேட்டர் அதை நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா தாராளமாக நம்ம பண்ணிக்க முடியும். அதில் ஒரு 20-25% தான் அதில் வேஸ்ட் ஆகுது. ரிமைனிங் 75% நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக கருதப்படுது. இப்போ நம்ம பார்க்குறோம், அந்த சர்ஃபேஸுக்கு மேலே டோட்டலாக அதை ஸ்மூத்தன் பண்ணுறாங்க. பிளெயின் சிமெண்ட்டை வந்து அது மேலே கொட்டி விடுறாங்க. அது அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதத்தை அதை அப்படியே உறிஞ்சிக்கும். ப்ளஸ் மேலே இருக்கிற டாப் சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணும். அதுக்காக அதை அப்ளை பண்ணுறாங்க. குறிப்பாக அந்த ரெடிமேட் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் அவரேஜாக அவங்க மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் அதுக்கு கேரண்டி தராங்க. அது வரைக்கும் எதுவும் டேமேஜ் ஆனால் அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி தரதா சொல்கிறாங்க. பட் நம்ம பெயிண்டிங்லாம் பண்ணி ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா அது ஒரு லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்போம், வால்லாம் நல்லா பெயிண்ட் அடித்து சேஃபாக வச்சுக்குவோம். பட் இந்த ரெடிமேட் காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா பெருசாக அதை கேர் எடுத்துக்காமல் அப்படியே போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் அதுக்கும் ப்ராப்பராக நீங்கள் பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஒரு லாங் லைஃப் வருங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இப்போ அகெயின் பார்க்குறோம், அந்த டாப் சர்ஃபேஸை அவங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சிமெண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ஃபேஸை ஸ்மூத்தன் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே மேனுவலாக அந்த ஒர்க் நடக்குது. நிறைய லேபர்ஸ் இதனால் வேலை வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு. இது நீங்கள் வந்து டோட்டலாக மிஷின்லேயும் செய்யக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேனுவல் மெத்தடு.
இதில் டோட்டலாக இந்த ஸ்லாபும் சரி இந்த போஸ்ட்டும் சரி அதை ஃபினிஷ் பண்ணி முடித்ததோடனே ஒரு மினிமம் ஒரு 5 டேஸ்க்கு இவங்க வந்து க்யூர் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வாட்டர் அது மேலே அடித்து ஒரு 5 டேஸ் க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கே கஸ்டமரோட ஸ்பாட் இருக்கோ அங்கே அதை அனுப்பிடுறாங்க. அனுப்பி அதை எரெக்ஷன் பண்ணிடுறாங்க. நார்மலாக இந்த மேனுஃபேக்சரர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெடிமேட் காம்பவுண்டை எந்த சைட்டும் அங்கே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அது மாதிரி தான் அதுக்கும் சேர்த்து தான் அந்த ப்ரைஸை பேசுகிறாங்க. ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேனுஃபேக்சரருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. ஒரு 10 ருபீஸ், 20 ருபீஸ் இப்படி டிஃப்ரென்ஸ் வருது. அது பேஸ்ட் ஆன் த திக்னஸ், அதோடய ஹைட்டு, இதை பொறுத்து அதோட வேரியேஷன் இருக்குது. இப்போ டோட்டலாக அந்த உடன் பிளாக்கை இப்போ பாருங்கள், அதை தலைகளாக திருப்பி வச்சுருக்காங்க. அது ஃபியூ மினிட்ஸ் கழித்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டாப் சர்ஃபேஸை அகெயின் கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்களே அதே மாதிரி ஃபினிஷிங் அதுக்கு வந்துடும். அது ஒரு 5 டேஸ் க்யூர் பண்ணிவிட்டு தென் சைட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.